ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆஸ்ட்ராய்ட் அதாவது விண்கள் பற்றி பார்க்க போகிறோம் இயல்பாக விண்கற்கள் எல்லாம் பெரும்பாலும் கற்களாலும் தாது பொருட்களாலும் ஆனது ஆனால் சைக் சிக்ஸ்டீன் என்று பெயரிடப்பட்ட விண்கல் முழுமையாக திடோ உலோகத்தினால் ஆனது என்று நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த விண்கல் முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இட்டாலியன் ஆஸ்டரமனான அனிபேல் டி கேஸ்பாரிஸால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விண்கல்லின் ரேடியஸ் நூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் ஆகவும் இந்த விண்கல் மற்ற கிரகங்களுக்கு இடையில் ஏற்பட்ட வலிமையான மோதல்களால் உருவாகியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த விண்கல் மார்ஸ் மற்றும் ஜூப்பிட்டர் அதாவது செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்களின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையில் அமைந்துள்ளதாகவும் இந்த விண்கல்லில் பெரும்பாலும் தங்கத்துடன் பிளாட்டினம் இரும்பு மற்றும் நிக்கல் குவியல்கள் உள்ளது என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க இந்த விண்கல்லில் உள்ள மொத்த உலோகத்தின் மதிப்பு எட்டாயிரம் குவாட்ரில்லியன் யூரோஸாக கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது உலகிலிருக்கும் அனைவரையும் கோடேஸ்வரர்களாக மாற்றுவதற்கு போதுமான உலோகங்கள் இந்த விண்கல்லில் உள்ளது அந்த விண்கல்லை பூமிக்கு கொண்டு வந்தால் அது பொருட்களின் விலையை அழித்து உலகின் பொருளாதாரம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிரில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ள சரிவை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்படுகிறது யூரோசன் சுரங்கத்திற்கு தலைமை தாங்கும் ஸ்காட் மூர் என்றவர் இந்த விண்கல்லில் உள்ள தங்கத்தின் அளவு உலகிலுள்ள தங்கத் தொழில்துறையை குழப்பத்தில் தள்ள அச்சுறுத்தக்கூடும் என்று கூறுகிறார் விண்வெளி துறையில் முன்னணி நிறுவனமான நாசா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு செயற்கைக்கோளை அந்த விண்கல்லிற்கு அனுப்ப உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த செயற்கைக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சைக் சிக்ஸ்டீன் விண்கல்லை சென்றடையும் என்று நாசா விஞ்ஞானிகளால் கணிக்கப்படுகிறது இந்த விண்கல்லின் பாகங்கள் உலகிற்கு வந்தால் அது உலக பொருளாதாரத்தை முழுமையாக அழித்துவிடும் என்பதனால் நாசா தனது செயற்கைக்கூலை முற்றிலும் விஞ்ஞான நோக்கத்திற்கானது என்றும் எந்தவித சுரங்கத்தையும் நடத்த திட்டமிடவில்லை என்றும் கூறியுள்ளார்கள் விஞ்ஞானிகள் சைக் சிக்ஸ்டீன் விண்கல்லில் செய்யும் ஆய்வு மூலம் பூமியின் மையம் எப்படி உருவானது என்பதனை அறிய முடியும் என்று கூறுகிறார்கள் சைக் சிக்ஸ்டீன் விண்கல்லில் இருக்கும் உலோகங்கள் பூமிக்கு கொண்டு வரப்பட்டால் அதனால் நாம் பணக்காரர்கள் ஆகிவிடலாம் என்று அர்த்தமில்லை ஏனெனில் உண்மையில் இந்த உலோகங்கள் உலகை அற்புதமாக வளமாக்காது செல்வம் பெரும்பாலும் பெரிய உலோகங்களிலிருந்து வரவில்லை இது மனித ஆசைகளை பூர்த்தி செய்யும் விஷயங்களை உருவாக்கும் திறனில் இருந்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா பிளஸ் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்